வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க, எந்த விஷயத்த செஞ்சாலும் தள்ளி போடக்கூடாது, அதை அப்போவே செஞ்சிடணும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சில விஷயத்த நீங்கள் தள்ளி போடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக தானே தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மனதுக்கு உங்கள் மனசுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இல்லாமல் ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தள்ளி போடுங்க, அதனால உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் மேலே ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அதனால உங்களுக்கு வந்து செம கோபம் வந்துருச்சு. உங்கள் ஃப்ரெண்டோ வேறு ரிலேஷனோ யாரோ ஒருத்தர், ஆனால் அவர் மேலே கோவம் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அவரை பார்த்து செமையாக திட்டணும், அவர் மைண்டில் உரைக்கிற மாதிரி திட்டணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தானே? அதையே வந்து நீங்கள் அப்படி உடனே செய்யணும், அதுவும் உடனே செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிப்பீங்க. அப்படி செய்கிறத வந்து ஆத்திரப்படுறத வந்து நீங்கள் தள்ளி போடலாம். இப்படி நீங்கள் தள்ளி போடுறதுனால நன்மை தான் கிடைக்கும். தேர் மே ஈவன் பி லெஜிட்டிமேட் ரீசன் ஃபார் யுவர் ஏங்கர். நீங்கள் கோவப்படுறது நியாயமான காரணமாக தான் இருக்கும், அது சரியான ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக உடனே ஆத்திரப்படணுன்ட்டு எந்த வித கட்டாயமும் இல்லை. அப்படி நீங்கள் உடனே கோவப்படுறதுனால கோவப்படாமல் இருக்கிறதுனால குடிமுழுகாது, உங்களுக்கு பிக் லாஸும் வரவே வராது. சரி, நீங்கள் கோவப்படுறத தள்ளி போடுறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேர் ஆங்கர் லீவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேம்ஸ். இப்போ நீங்கள் கோவப்படுறத நீங்கள் தள்ளி போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அவர் மேலே இருந்த கோபம் எல்லாம் தணிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, வாட் இஸ் ஹிஸ் சிச்சுவேஷன், அவரோட நிலைமையை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஏன் அவர் வந்து இப்படி செஞ்சார் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தானே? அப்படி திங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கோபம் ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு நாள் நீங்கள் அவரை மீட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மீட் பண்ணும்போது நீங்கள் கேஷுவலாக எப்போ போல் நீங்கள் பேசுவீங்க. அப்போ அவர் வந்து அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி எடுத்து சொல்லி அதுக்கான ரீசனையும் சொல்லி அவர் வருத்தப்படுவார். இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே பிரேக் ஆகாது. ஸோ ஹாப்பியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கும். இதனால தான் உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து சரியானது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதைய வந்து தவிர்த்துருங்க, இதுதான் புத்திசாலித்தனம். இதே மாதிரி தெளிவில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் தள்ளி போட்டுருங்க, தவிர்த்துருங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அதனால ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் செய்கிறது வந்து முடிவுக்கு வர முடியாத ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னாலும் அந்த விஷயத்தையும் நீங்கள் தள்ளி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் எவ்ரி வே. ஸோ நீங்கள் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ.